ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மீதமான சப்பாத்தியில் கொத்து பரோட்டா எப்படி செய்கிறது பார்க்கலாம். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் வீடியோவில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு முழுசாக தெரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தி எடுத்து இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி நைட்டு மீதம் ஆயிடுச்சுன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க, மறுநாள் எல்லாம் ரஃப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லோரும் மிச்சமே வைக்க மாட்டாங்க, விரும்பி விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பரோட்டா வச்சு கொத்து பரோட்டா செய்வோம், அது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. சப்பாத்தி வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், பரோட்டாவில் செஞ்ச மாதிரியே இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்தி. எல்லா சப்பாத்தியும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது தக்காளி கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறையா சேர்க்கணும்னு தேவையில்லை. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏற்கனவே சப்பாத்தியில் இருக்கும். இந்த வெங்காய தக்காளிக்கு தேவைப்படுற அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காய தக்காளி ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்தாதையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா கூடயே. இப்போ நம்ம இதில் 2 முட்டையை நல்லா கலந்து சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. சப்பாத்தியில் செஞ்சுதான் இல்லை பரோட்டாவில் செஞ்சுதானே தெரியாது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.